हेलो फ्रेंड्स, वेलकम टू वायलैंड चैनल। वायलैंड चैनल व्यूवर्स எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வயலண்ட் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்க புத்திர பாக்கியத்துக்காக கோவில்களில் வந்து விளக்கேற்றும் பொழுது வந்து திரி யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு இந்த திரியால் நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய புத்திர பாக்கியம்ன்றது கிடைக்கும். ஸோ அதை பற்றின வீடியோ தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வயலான சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரதா இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே கொண்டு நோட்டிஃபிகேஷனில் வரும். புத்திர பாக்கியத்துக்காக வேண்டிகிட்ருக்கவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டை எடுத்தாலும் கடவுள்கிட்டையும் நிறைய வேண்டுதல்கள் வச்சுருப்பீங்க. நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்து குழந்தை பாக்கியத்துக்காக கடவுள்கிட்ட வேண்டிட்டு நீங்கள் விளக்கும் கூட போடுவீங்க. அப்படி நீங்கள் விளக்கு வந்து கோவிலுக்கு வந்து எந்த கோவிலுக்கு அம்மன் கோவிலுக்கும் சரி நீங்கள் முருகருக்கும் சரி விளக்கு போடும்பொழுது பார்த்தீங்கன்னா இனிமேட்டு இந்த திரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விளக்கு போடுங்க. நிச்சயம் இந்த திரிக்கான மகிமை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. ஏன்னா இந்த திரி நீங்கள் விளக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய குழந்தை பாக்கியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுக்குன்னு ஏதாச்சும் செய்வினை காத்து கருப்புகள் அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள் உங்களுடைய ஆன்மீக ரீதியாக ஏதாச்சும் இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து விலகி சீக்கிரமாக உங்களுடைய குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வந்து நிச்சயம் கிடைக்கும். அது என்ன திரின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற புடவை, அதை வந்து நீங்கள் கிழித்து வந்து நீங்கள் திரி போட்டு விளக்கு ஏற்றணும். அது என்ன பர்டிகுலராக வந்து சிவப்பு நிற புடவை அந்த துணியில் வந்து நம்ம வந்து விளக்கு ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா சிவப்பு நிறம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்த நிறம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து மேல்மலையனூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மன் தெய்வங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சிவப்பு நிறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உரித்தான நிறம் கூட சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சிவப்பு நிறத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சிவப்பு நிற புடவையிலேருந்து கொஞ்சம் கிழித்து அதை வந்து நம்ம வந்து விளக்கு திரியாக வந்து நம்ம போட்டு நம்மளோட வேண்டுதலை வந்து அம்மன் கிட்டேயோ இல்லை நம்மளோட தெய்வத்துக்கிட்டே நம்ம வைக்கும்பொழுது நிச்சயம் அது அதற்கான பலன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து குழந்தைய பாக்கியத்துக்காக வேண்டுவோர் மட்டும் இல்லாமல் திருமண தடையும் அதுக்கப்புறம் வீட்டில் செய்வினைகள் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா நிச்சயம் இந்த சிவப்பு நிற சேலை துணியை வந்து கொஞ்சம் கிழித்து நீங்கள் திரியாக யூஸ் பண்ணி நீங்கள் விளக்கு போடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை பாக்கியமும் சரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து தீரும். சிவப்பு நிற சேலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டினதாக இருக்கணும். நீங்கள் கட்டின அந்த சிவப்பு நிற சேலையிலேருந்து பழைய ட்ரெஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக கிழித்து அதை வந்து நீங்கள் திரியாக வந்து திரிச்சு நீங்கள் கோவிலுக்கு விளக்கேற்ற போகும்பொழுது அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது வந்து நீங்கள் கட்டின சரியாக மட்டும்தான் இருக்கணும். சிவப்பு நிற துணின்றதும் நீங்கள் வந்து கொஞ்சமாக அதை வாங்கி அதை யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் கட்டின அந்த சிவப்பு நிற சேலையிலேருந்து தான் நீங்கள் வந்து அந்த திரியை வந்து எடுக்கணும். ஸோ அதை நீங்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய புத்திர பாக்கியமும் வந்து நீங்கள் வேண்டுற வேண்டுதலும் வந்து உங்களுக்கு சீக்கிரம் நிறைவேறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.